அந்த கால அரசர்கள் எந்தப் பகுதியின் மீது படையெடுத்தால் பெருத்த செல்வத்தை அள்ளிக்கொண்டு வரலாம் என்று கணக்கு போடுவதில் மட்டுமே குறியாயிருப்பார்கள். படையெடுத்து அகப்பட்டதை சுருட்டி கொண்டு போவது ஒரு வகை. கைப்பற்றிய பகுதியை தொடர்ந்து தன்னுடைய ஆட்சியின் கீழ் வைத்துக்கொண்டு மேலும் மேலும் கொள்ளையடிப்பது இன்னொரு வகை. இருவகையினரின் நோக்கம் ஒரே வகையானதுதான் என்றாலும் அகப்பட்டதை சுருட்டி கொண்டு ஓடுபவர்கள் தங்கள் வரலாறை எழுதி வைப்பதில்லை. தொடர்ந்து ஆட்சி செய்பவர்கள் தங்களின் வீர தீர பராக்கிரமங்களை எவ்வளவு கேவலமானதாக இருந்தாலும் சிறப்பாக எழுதி வைத்து விடுவார்கள். அது பிறகு வரலாறு ஆகிவிடுகிறது. இத்தகைய இரு வகையினரில் முதல் வகையினர் கொள்ளைக்காரர்கள் என்றும் இரண்டாவது வகையினர் பொய் புரட்டு மூலம் யோக்கியவான்கள் ஆகிவிடுவார்கள். இதைதான் இன்று வரலாறு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். இங்கேயே இருந்து கஜினி தன் வரலாறை எழுதியிருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? அந்த வாய்ப்பு கஜினி முகமதுவுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். இல்லையேல் அதை பற்றி அவன் கவலைப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் 17 முறை படையெடுத்து 18வது முறை கொள்ளையடித்து சென்றது எப்படி? பெயர் முகமது. கஜினி என்ற பகுதியை ஆண்டதால் கஜினி முகமது. இந்த பதிவில் சொல்லப்போகும் கருத்துக்கள் எனது கருத்தல்ல. யார் இதை சொன்னார்கள் என்று இறுதியாகச் சொல்கிறேன். அப்பொழுது மிகவும் வியப்பில் ஆழ்ந்து விடுவீர்கள். இன்றைய குஜராத் அந்த காலத்தில் 6 அரசர்களால் ஆளப்பட்ட பகுதி. இங்குள்ள சோமநாதர் ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதற்கு காரணம் இந்த கோவிலின் லிங்கம் எந்த பிடிமானமும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்கியதுதான். இதன் சிறப்பு காரணமாக ஏராளமான பக்தர்களை அந்த கோவில் ஈர்த்ததில் ஆச்சரியமில்லை. எனவே சொல்ல முடியாத அளவு செல்வம் கோவிலில் பக்தர்களால் குவிந்தது. குஜராத்தின் 6 அரசர்களும் அந்த கோவிலின் போஷகர்களாக இருந்தனர். கோவிலின் அர்ச்சகர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 1000 பேர். எந்நேரமும் பரபரப்பாக இருந்த இந்த கோவிலில் கோடிக்கணக்கான சொத்தும் சேர்ந்து கொண்டிருந்தது. அதை எப்படியேனும் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டமும் பலருக்கும் இருந்தது. கஜினி படையெடுத்து வந்த போதெல்லாம் குஜராத்தின் 6 அரசர்களும் ஒன்று சேர்ந்து அவனை தடுத்து தோற்று ஓடச் செய்தனர். கியூபி 997 முதல் 1030 வரை 33 ஆண்டுகாலம் கஜினி தன் முயற்சியை கைவிடவில்லை. பரீட்சையில் தோற்கும் மாணவர்களுக்கு கஜினியே இன்றும் உந்து சக்தியாக இருக்கிறார். 18வது முறையாக 25,000 போர் வீரர்களுடன் சோமநாதபுரத்திலிருந்து 8 மைல் தூரம் முகாம் போட்டு காத்திருந்தான் கஜினி. கஜினி படையெடுத்து வந்ததை ஒற்றர்கள் மூலம் அறிந்த அரசர்கள் 6 பேரும் கோவிலின் தலைமை அர்ச்சகரிடம் போய் ஒரு கோரிக்கை வைத்தனர். நம்மிடம் 4.5 லட்சம் வீரர்கள் உள்ளனர். கஜினியிடமோ 25,000 வீரர்கள் மட்டுமே உள்ளனர். எனவே அவர்களை எளிதில் விரட்டிவிடலாம் என்று அனுமதி கேட்டனர். ஆனால் தலைமை அர்ச்சகர் அதற்கு உடன்படவில்லை. மிலேச்சன் படையெடுத்து வருவதை கணேசனும் காளியும் கனவில் வந்து தன்னிடம் சொன்னதாகவும், ஆனால் விசேஷமாய் ஹோமங்களும் அன்னதானம் சுவர்ணதானம் கன்னிகாதானம் ஆகியவை நடத்த வேண்டுமென கூறியதாகவும் சொல்லி அரசர்களிடம் அதை செய்யுங்கள் என்று கூறியுள்ளார். இந்த அரசர்களுக்கு புராணங்களிலும் பிராமணங்களிலும் நம்பிக்கை குறைந்து வருவதால்தான் இப்படிப்பட்ட இடையூறுகள் தொடர்ந்து வருவதாக அர்ச்சகர் அரசர்களை கடிந்து கொண்டார். இனிமேலாவது பிராமணர்களின் அறிவுரை கேட்டு நடக்கும்படியும் யுத்தத்திற்கு ஆகும் செலவை பிராமணர்களுக்கு தானம் கொடுத்து விடுமாறு கட்டளையிட்டு யாகசாலை நிறுவும் பணியில் ஈடுபட்டார். தனது ஒற்றர்கள் செய்திக்காக கஜினி முகமது காத்திருக்க சோமநாதபுரத்திலோ 1008 யாகசாலைகள் நிறுவி குழிகளில் நெருப்பு வளர்த்து நெய் கோதுமை சந்தனம் முதலானவை எரிக்கப்பட்டு கொண்டிருந்தன. பல 100 பேர் மிலேச்சனிடம் இருந்து காப்பாற்ற வேண்டி கழுத்தளவு தண்ணீரில் நின்று தவம் செய்தார்கள். போர் வீரர்களோ நமக்கு என்ன என்று தூங்கிக் கொண்டிருந்தார்கள். கஜினி முகமதுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்தது. யாகசாலைகளில் நெருப்பு எரிவதையும் 1000கணக்கான குழிகளில் புகை வருவதையும் 100கணக்கான தலைகள் தண்ணீரில் மிதந்து கொண்டிருப்பதையும் பார்த்த கஜினியின் ஒற்றர்கள் பயந்து போனார்கள். அவர்களுக்கு இது ஏன் என்று புரியவில்லை. இதை கஜினியிடம் சொன்னார்கள். கஜினி தனது மதகுருவான மௌல்லியிடம் ஆலோசித்தான். மௌல்லி உடனே இது காபரினுடைய ஜின்னுகளின் அதாவது சாத்தான்கள் வேலை என்று சொல்லி, நான் குரான் வாசித்தால் ஜின்னுகள் ஓடிவிடும், நீங்கள் படையை நகர்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். கஜினியின் படைகள் வரும் செய்தி தெரிந்ததும் 11,000 புரோகிதர்களில் தலைமை அர்ச்சகர் உட்பட 800 புரோகிதர்கள் தவிர மற்ற புரோகிதர்களும் மேலும் பலரும் அகப்பட்டதை அள்ளிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். தலைமை அர்ச்சகர் தமது முத்துப்பல்லக்கை நன்றாகச் சிங்காரித்து சீடர்களையும் கோவில் தாசிகளையும் கஜினியை எதிர்கொண்டு வரவேற்று அழைத்து வர அனுப்பி வைத்தார்.
முத்துப்பல்லக்கை தனது ஒட்டகத்தின் மீது போட வைத்து அதன் மீது ஏறி அமர்ந்து கஜினி கம்பீரமாக சோமநாதர் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தான். கோவிலின் உள்ளே கஜினி அமர சிங்காதனம் போடப்பட்டிருந்தது. அந்த சிங்காதனத்தின் பெயர் வியாசபீடம் என்பதாகவும் இந்த சிங்காதனத்தின் அன்றைய மதிப்பு 50 லட்சம் ரூபாய் ஆகும். கஜினி கோவிலில் போடப்பட்ட வியாசபீடத்தில் கம்பீரமாய் அமர தலைமை அர்ச்சகர் கஜினியிடம், இங்கே இருந்த ராஜாக்கள் தங்களை பற்றி என்னென்னவோ சொன்னார்கள், ஆனால் நான் அவர்களையெல்லாம் அடக்கி வைத்தேன். விஷ்ணு அல்லாதவன் அரசனாய் இருக்க முடியாது. நான் விஷ்ணு பிருத்விபதி எனும் வேதம் சொல்கிறது. எனவே விஷ்ணுவின் அவதாரமான தங்களின் நேர்மையான ஆட்சி எங்களை இரட்சிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துவிட்டு, எங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய வேண்டாம் என்று கூறி 3 கோடி ரூபாய் காணிக்கை தருவதாக கூறினார். யாரையும் இரட்சிக்க நான் வரவில்லை, சொத்துக்கள் எங்கே இருக்கிறது காட்டுங்கள் என்று கஜினி கூற, அர்ச்சகர் கொண்டு வந்து கொடுக்க அதை கணக்கிட்டு பார்த்து, நான் கேள்விப்பட்டதற்கும் கிடைத்த சொத்திற்கும் சம்பந்தமே இல்லையே அர்ச்சகரே, என்னிடம் இந்த வேலையாகாது என்று கஜினி கூறிவிட்டு, அர்ச்சகரின் இரு கைகளிலும் எண்ணெய்யால் தோய்க்கப்பட்ட துணிகளை சுற்றி கொளுத்துங்கள் என வீரர்களுக்கு கட்டளையிட்டான். மிரண்டு போன பிராமணர்கள் சொத்து இருந்த எல்லா இடத்தையும் காட்டிக் கொடுக்கிறார். தலைமை குருவின் தலைமையில் வீரர்களால் கோவில் இடிக்கப்படுகிறது. இடிக்க இடிக்க செல்வங்கள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது. கோவில் இடிபாடுகளால் சரிகிறது. அதுவரை கோயிலில் பொருத்தப்பட காந்தக்கற்களின் உதவியோடு அந்தரத்தில் நின்ற லிங்கமும் விழுந்து நொறுங்குகிறது. நொறுங்கி விழுந்த லிங்கத்தின் உள்ளிருந்தும் நவரத்தினங்கள் கொட்ட வாரி வாரி அள்ளி போட்டுக்கொண்டு 800 புரோகிதர்கள், 5000 ஆண்கள், 6000 பெண்களை கைதிகளாக பிடித்து கொண்டு கஜினி சென்றான். இந்த விபரங்கள் சுவையான கதை போல தோன்றலாம், அதீதமான கற்பனை என்றும் நினைக்கலாம். குஜராத்தி உருது மொழியிலுள்ள நூல்களில் தேடி எடுத்து நூலாக எழுதியவர் வேறு யாருமல்ல, வேதங்களை நோக்கி திரும்புமாறு இந்திய மக்களை அறைகூவி அழைத்த, ஆரிய சமாஜத்தை நிறுவிய சுவாமி தயானந்த சரஸ்வதிதான். சுவாமி தயானந்த சரஸ்வதி குஜராத் மாநிலம் டன்காரா எனுமிடத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். 1875 ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர். 1883 அக்டோபர் 30 இறந்தார். அவர் இந்தியா முழுமையும் சுற்றி மதுராபுரியில் எழுதி வெளியிட்ட சத்தியார்த்த பிரகாசம் என்ற நூலில் 11வது அத்தியாயத்தில் கஜினி படையெடுப்பு குறித்து விலாவாரியாக எழுதியுள்ளார். இதுவரை தெரிவித்த கருத்துகள் அவர் நூலின் விளக்கம்தான். நன்றி.